அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என பல துறைகளில் கொள்கைகள், செயற்பாடுகள், சமூக நோக்கம் போன்ற காரணங்களால் வரலாற்றில் இடம் பிடித்து முகவரியை ஏற்படுத்தி கொண்ட மனிதர்களின் வரலாற்று பெட்டகமாக முகவரி தந்த மனிதர்கள். இந்த வாரம் வீரத்தால் எழுதப்பட்டு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட வீரன் தீரன் சின்னமலை குறித்த ஒரு பதிவு. வீரத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டின் வரலாறு காலம் காலமாக பேசப்படும். அவ்வாறே தமிழ் தேசிய இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் தன் வீரத்தால் பறைசாற்றிய வீரன் தீரன் சின்னமலை. 17 நூற்றாண்டு முதல் அந்நியர்களின் ஆதிக்கத்தினால் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்தை விடுவிக்க விடுதலை வேட்கையுடன் போராடிய வீரமரவர்கள் பலர். அவர்களில் முன்னோடியாக திகழ்ந்து வீரப்போர் புரிந்த புரட்சியாளன் அவன். வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த தன் தேசத்து மக்களை சுதந்திர காற்றை சுவாசிக்கச் செய்த தமிழ் மரவன். ஏறத்தாழ இந்தியா முழுமையும் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சிக்குள் வந்த காலம் 19 நூற்றாண்டின் தொடக்கம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு பஞ்சாபில் ஒரு பகுதி மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு உட்படாமல் இருந்தது. இறுதியாக ஆங்கிலேயர்களோடு போராடி இறுதி சரிவை சந்தித்தவர்கள் என்று சொன்னால் நால்வர் என்று குறிப்பிட வேண்டும். அந்த நால்வரும் தென்னிந்தியர்கள். ஒருவர் திப்பு சுல்தான், இன்னொருவர் வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்தவர் மருது சகோதரர்கள், பிறகு தீரன் சின்னமலை. தமிழ்நாட்டில் இந்த மூவரும் 3 பகுதிகளிலிருந்து பாளையக்காரர்களாக சிலரும் மன்னர்களாக சிலரும் இருந்து ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக போரிட்டார்கள். 18 நூற்றாண்டு நிறைவடையும் போது திப்பு சுல்தானும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிலிடப்பட்டு ஒருவர் யுத்தத்திலும் ஒருவர் தூக்கிலிடப்பட்டும் மறைந்தார்கள். அதற்கு பிறகு சிவகங்கை சீமைதான் இது ஒரு மானமுள்ள மண் என்பதை எடுத்துக்காட்டி போராடியது. அவர்களுக்கும் பின்னால் கடைசி வரைக்கும் போராடி வந்தவன் என்று தீரன் சின்னமலையை சொல்லலாம். அந்த மாபெரும் வீரனின் வரலாறுகள் பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டே மறைக்கப்பட்டது. காரணம், வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து அவர்களை விரட்டி அடித்தான் என்பதால் அந்த வீரனின் வரலாறுகளை வெளிக்கொண்டு வரவோ அவன் புகழ் பாடவோ வெள்ளையர்கள் இடையூறாக இருந்தனர். தமிழகத்தின் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டின் தவப்புதல்வன் 1756 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 திகதி அவதரித்தார். தென்னிந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் கேரள எல்லையுடன் அமைந்த வடகிழக்கு பகுதி கொங்கு நாடு. இயற்கை எழில் கொஞ்சம் கொங்கு நாட்டின் ஈரோடு மாவட்டத்தின் காங்கயம் வட்டம் சென்னிமலை அருகில் மேலப்பாளையம் எனும் சிற்றூரில் ரத்னசாமி கவுண்டருக்கும் பெரியாத்தாவுக்கும் மகனாக பிறந்த தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை தமிழகத்தின் இன்றைய ஈரோடு மாவட்டம் காங்கயம் வட்டம் சென்னிமலைக்கு அண்மையில் உள்ள மேலப்பாளையத்தில் ரத்தனசாமி கவுண்டருக்கும் பெரியாத்தாள் அம்மாவுக்கும் ஏப்ரல் 17, 1756 பிறந்தார். இவருடன் பிறந்தவர்கள் 4 பேர். அண்ணன் குழந்தைசாமி, தம்பிமார்கள் பெரிய தம்பி கிளேதர் குட்டிச்சாமி, தங்கை பர்வதம். தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர்களது குடும்பம் பழைய கோட்டை, சர்க்கரை, மன்றாடியார், பட்டக்காரர் என சிறப்பு பட்டம் பெற்றவர்கள். தீர்த்தகிரி இளைஞனாக இருந்த பொழுதே மல்யுத்தம், வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பாட்டம், தடி வரிசை, குதிரை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் சிறந்து விளங்கினார். சிறுவயதிலிருந்தே வில் பயிற்சி, வாள்வீச்சு, சிலம்பாட்டம், மல்யுத்தம் என அத்தனை போர்க்கலைகளையும் கற்றிருந்த தீர்த்தகிரி ஏழை எளியவர்கள் மீது அதீத அன்பு கொண்டவராகவே இருந்தார். அத்தோடு தான் கற்றவற்றை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதிலும் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார். அதற்கு ஏற்பவே தன்னுடைய நண்பர்களுக்கு தான் கற்ற அத்தனை போர்க்கலைகளையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். கொங்கு நாடு மைசூராட்சியின் கீழ் இருந்த காலம் அது. மைசூர் அரசுக்கான மக்களின் வரிப்பணம் அயல் தேசமான சங்ககிரி வழியாக கொண்டு செல்லப்படுவது வழக்கம். அவ்வாறே ஒருமுறை மைசூர் படைத்தலைவன் வரிப்பணம் அறவிடும் போது அவ்வழியாக நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மக்களிடம் வரிப்பணம் அறவிடப்படுவதை பார்த்து ஆத்திரமடைகிறார்.
நீங்கள் யார், எதுக்காக மக்களிடம் வரி அறவிடுகிறீர்கள் என்று ஆவேசத்துடன் கத்திய தீர்த்தகிரிக்கு, கொங்கு தேசம் முழுவதும் மைசூர் ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது, அதனால் கொங்கு தேச மக்கள் அனைவரும் மைசூர் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற பதில் தீர்த்தகிரிக்கு மேலும் ஆவேசத்தை தூண்டியது. யாரிடம் யார் வரி அறவிடுவது? மக்களிடம் இருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களிடமே திருப்பிக் கொடுத்துவிடு என்று மைசூர் அரசனின் படைத்தலைவனை எச்சரிக்கிறார். படைத்தலைவன் மறுக்க முழு வரிப்பணத்தையும் பறித்து மக்களிடமே ஒப்படைக்கிறார் தீர்த்தகிரி. அத்தோடு நின்றுவிடவில்லை. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று மைசூர் அரசன் ஹைதர் அலியிடம் போய் சொல் என்றும் எச்சரித்தும் அனுப்புகிறார். அன்றிலிருந்தே தீர்த்தகிரி என்ற பெயர் தீரன் சின்னமலை என்றாயிற்று. ஹைதர் அலிக்கு விடுத்த எச்சரிக்கையுடன் சின்னமலை நின்றுவிடவில்லை. இளைஞர்களை ஒன்று திரட்டி போர் பயிற்சிகளையும் ஆரம்பிக்கிறார். இவ்வாறே தீரன் சின்னமலையின் இளமை காலத்தில் வெள்ளையர்களின் ஆட்சியும் நாட்டில் வலுப்பெறத் தொடங்கியது. வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை விரும்பாத சின்னமலை தன் படை கொண்டு அவர்களை கடுமையாக எதிர்க்கவும் செய்கிறார். அவ்வாறு இருக்கையில் 1782 டிசம்பர் மாதம் 7 மைசூர் மன்னன் ஹைதர் அலி உயிரிழக்க அவனுடைய மகன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வருகிறான். திப்பு சுல்தானுக்கும் சின்னமலைக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை, வெள்ளையர்களை நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதில் இருவரும் குறியாக இருந்தனர். இதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போன்று திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் நண்பர்களாயினர். அவர்களின் நட்பு வெள்ளையர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. வெள்ளையர்களை விரட்டி அடிக்க திப்பு சுல்தான் நடத்திய போரிலெல்லாம் தனது இளைஞர் படையுடன் சின்னமலையும் பங்கேற்கிறார். இதனால் திப்பு சுல்தானையும் சின்னமலையையும் எதிர்த்து போரிடுவது என்பது வெள்ளையர்களுக்கு பெரும் சவாலாகவே திகழ்கிறது. மைசூரில் நடந்த போர்களிலெல்லாம் வெள்ளையர்களின் நவீன ஆயுதங்களுடன் சின்னமலையின் போர்வாளும் ஈட்டியும் போரிட்டு வென்றது என்றால் அவன் வீரத்தை விவரிக்க வேண்டுமா? சித்தேஸ்வரம், மலவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் என 3 மைசூர் போர்களிலும் திப்பு சுல்தான் சின்னமலையின் படையை வெற்றி வாகை சூடிக்கொள்ள வெள்ளையர் படை புறமுதுகிட்டு ஓடித்தப்பியது. நடந்த 3 போர்களிலும் சின்னமலையின் வீரத்தையும் போர் திறனையும் பார்த்து மிரண்டு போன வெள்ளையர் படை எப்படியாவது சின்னமலையை வீழ்த்த வேண்டும் என்று மனக்கணக்கு போட்டுக்கொண்டது. 4வது போர் அறிவிப்பு வெளியாகிறது. இம்முறை மைசூர் அரசன் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடமும் உதவி கோருகின்றான். இதனால் திப்பு சுல்தான் சின்னமலையின் படைபலம் அதி உச்சமாகவே இருந்தது. போரில் உதவ பிரெஞ்சு மாவீரன் நெப்போலியன் திப்பு பேச்சுவார்த்தை கூட நடத்தினார். இப்பேச்சுவார்த்தையில் ஒருமுறை சிவகங்கை சீமையின் தளபதியான சின்னமலையின் மெய்க்காப்பாளர் அகமுடையார் கருப்பு சேர்வையும் பங்கு கொண்டார். சின்னமலைக்கு பிரெஞ்சுக்காரர்களின் தொடர்பால் கொங்கு நாட்டின் பகுதியான ஓடா நிலையில் அவர்களின் துணையோடு பீரங்கிகளும் ஆயுதங்களும் ஆங்கிலேயனை எதிர்க்க திப்புவோடு சேர்ந்து தயாரிக்கப்பட்டது. போரில் 3 மாவீரர்களும் துணிவு வீரம் ஒரு சேர அயராது போரிட்டுக் கொண்டிருக்க எங்கோ இருந்து வந்த வெள்ளையனின் துப்பாக்கி கூண்டு திப்பு சுல்தானை பதம் பார்த்தது. ஆம், 4வது மைசூர் போரில் 1799 மே 4 போர்க்களத்தில் திப்பு சுல்தான் மரணமடைந்தார். திப்பு சுல்தானின் மரணம் தீரன் சின்னமலையை பெரும் சோகத்துக்கு உள்ளாக்கியது. சின்னமலையை பற்றி மேலும் 2-3 செய்திகளை சொல்ல வேண்டும். அவன் திப்பு சுல்தானோடு தொடர்பில் இருந்தான் என்பதை காட்டிலும் அந்த மாவீரன் பிரான்ஸ் நாட்டோடும் தொடர்பில் இருந்தான் என்பது மிகப்பெரிய செய்தி. 2 ஆதரவும் திப்பு சுல்தானுக்கு கிடைத்தது. ஆனாலும் 1804 வெள்ளையர்களினுடைய மிகப்பெரிய பீரங்கி படைகளுக்கு முன்னால் திப்பு சுல்தானினுடைய வில்லும் வேலும் வாழும் விடை சொல்ல முடியவில்லை. அவருடைய மரணத்துக்கு பின்னர் கொங்கு நாட்டின் ஓடாநிலை என்ற ஊரில் தலைமறைவாகிறார் தீரன் சின்னமலை. இதனால் சின்னமலை ஓடி தப்பிவிட்டான், சின்னமலையை வென்றுவிட்டோம், இனி சின்னமலையால் எந்த பிரச்சனையும் இல்லை என மார்த்தட்டி கொள்கின்றனர் வெள்ளையர்கள். ஆனால் தீரன் சின்னமலை தலைமறைவாகிறானே தவிர ஓடி தப்பவில்லை. நண்பன் திப்பு சுல்தானின் மரணத்துக்கு பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்றெண்ணி ஓடா நிலையில் வலிமையான கோட்டை ஒன்றை கட்டி போர் வீரர்களுக்கு போர் பயிற்சிகளை வழங்கி வீரர்களை தயார்படுத்தி கொண்டிருந்த தீரன் சின்னமலை அவ்வப்போது கொரில்லா தாக்குதல்களையும் மேற்கொள்கிறார். பீரங்கிகள் போன்ற போர் ஆயுதங்களையும் தயார்படுத்திக் கொள்கிறார். 50 கூட நிறையாத தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய அச்சமூட்டுகிற வீரனாக இருந்தார். அவன்
வீரங்கி படைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோல்வியை தழுவியதற்கு பிறகும் ஒரு கொரில்லா யுத்தத்தை தொடக்கி வைத்தவன் சின்னமலைதான். படைபலத்தை பெருக்கும் வகையில் திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த சில முக்கிய போர் வீரர்களை தன் படையில் இணைத்துக் கொள்ளும் தீரன் தான் ஒரு பாளையக்காரன் என்பதையும் அயல் நாடுகளில் தெரிவித்து அவர்களின் ஆதரவையும் சேகரித்துக் கொள்கிறான். இவ்வாறே சில மாதங்கள் தலைமறைவு வாழ்க்கை. படைபலத்தை பெருக்கிக் கொண்ட தீரன் சின்னமலைக்கு கோவை கோட்டை ஆங்கிலேயர் கைகளில் இருப்பது பெரும் ஆபத்து என்று தோன்றுகிறது. இதனால் 1800 ஜூன் மாதம் 3 கோவை கோட்டையை தகர்க்க முற்படுகிறான். ஆனாலும் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அந்த முயற்சி தோல்வியில் நிறைவடைந்தாலும் தீரன் சின்னமலை ஓடித்தப்பவில்லை. தாக்குதலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்று செய்தியை கூறிவிட்டது வெள்ளையர்களுக்கு. மீண்டும் அஞ்சத் தொடங்கினர் வெள்ளையர்கள். தோல்வியால் சோர்வடையாத தீரன் ஓடாநிலை கோட்டையை மேலும் பலப்படுத்தி 1801 பவானி காவிரிக்கரையில் போர் தொடுக்கிறான். அந்த போர் தீரன் சின்னமலைக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கிறது. 1802 மற்றும் 1803 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் நடந்த போரில் சிலம்பமாடியும், அரச்சலூர் போரில் பீரங்கி தாக்குதல் கையெறி குண்டு தாக்குதல்கள் மூலமும் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறான் அந்த வீரன். சின்னமலை அரிச்சலூர் அருகே ஓடா நிலையில் கோட்டை ஒன்றை கட்டி அன்னித்தில ஊர்களை இணைத்துக் கொண்டு பாளையக்காரராக ஆட்சி புரிந்தார். ஆங்கிலேயர்களை எதிர்க்க அருகில் உள்ள பிற பாளையக்காரர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டார். சேலம் பகுதியில் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சொந்தமான கேரள பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமானால் சின்னமலையின் ஆட்சிக்குட்பட்ட கொங்கு பகுதி வழியாக தான் செல்ல வேண்டியிருந்தது. சின்னமலையின் பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் செல்ல அனுமதிக்கலாகாது என சின்னமலை படை இடையூறு செய்து கொண்டிருந்தது. இதனால் கோபமுற்ற ஆங்கிலேயர்கள் கர்னல் மேக்ஸ்வெல் 10,000 பேரை கொண்ட படையை தலைமையேற்று ஈரோடு காவிரிக்கரை ஓரம் சின்னமலையோடு போர் புரிய வந்தபொழுது ஓட ஓட சின்னமலையின் படையால் துரத்தி அடிக்கப்பட்டனர். மீண்டும் 1802 அதே கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையில் மேலும் அதிக படை பலத்தோடு கூடிய இராணுவம் ஓடாநிலைக்கு முன்னேற எத்தனித்தனர். இப்போரில் சின்னமலை கர்னல் மேக்ஸ்வெல்லை நேரடியாக போர்க்களத்தில் எதிர்கொண்டு மேக்ஸ்வெல்லின் தலையை தலை தனியே முண்டம் தனியே விழச் செய்ததை பார்த்த ஆங்கிலேய படைகள் பின்வாங்கி தலை தெறிக்க வந்த வழியை பார்த்து ஓடியது. கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையில்லா உடலை அவனது குதிரையிலேயே கட்டி திருப்பி அனுப்பினார் சின்னமலை. கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு நாட்டு முழுக்க ஊர்வலமாக எடுத்து சென்று தனது வீரத்தை நிறுவினார். இதற்கு மேல் அவரால் சின்னமலையோ அவரது ஆட்களையோ நெருங்கக்கூட முடியவில்லை. வீரத்தால் வீழ்த்த முடியாத மானத்தமிழனை சூழ்ச்சியால் வீழ்த்திய பல கதைகளும் வரலாறுகளும் உண்டு. அது போன்றதொரு சூழ்ச்சியால் தான் வீரன் தீரன் சின்னமலையும் வீழ்த்தப்படுகிறார். பலமுறை நேருக்கு நேர் போரிட்டும் தீரன் சின்னமலையை வீழ்த்த முடியவில்லை என்ற நிலையில் சூழ்ச்சி என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறது வெள்ளையர் படை. அந்த சூழ்ச்சிக்காக வெள்ளையர்கள் பயன்படுத்தி கொண்டது தீரன் சின்னமலையின் சமையல்காரர் நல்லப்பன். தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட பாளையக்காரர்கள் சிலரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்த நிலையில் அவர்களை நம்பிய சின்னமலை பழனி மலைக்கு அடுத்துள்ள பாளையக்காரர் பகுதிகள் உட்பட்ட அடர்ந்த கட்டுப்பகுதியான கருமலைக்கு தப்பிச் சென்று தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தவருக்கு பாளையக்காரர்கள் உதவி செய்வார்கள் என பெரிதும் நம்பினார். போரில் சின்னமலையின் வெல்ல முடியாது என கணித்த ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி வலையில் விழ வைக்க எண்ணினர். பாளையக்காரர்களின் நம்பிக்கைக்குரிய நல்லான் என்ற சமையல்காரர் சாப்பிடும்போது கூட எப்ப பார்த்தாலும் ஆயுதத்தை ஏன் வைத்துள்ளீர்கள் என அதை வெளியே வைத்து விட்டு வரும்படி சின்னமலையை கேட்டுள்ளார். நல்லானின் சொல்லை நம்பிய சின்னமலையும் அவரது தம்பிகளும் தங்களது ஆயுதங்களை வெளியே வைத்துவிட்டு குகைக்குள் சாப்பிட அமர்ந்த வேளையில் சற்றும் எதிர்பாராத ஆங்கிலேயனின் 3 படை இவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கொல்லான் என்ற பெயருடைய செருப்பு தைக்கும் தொழிலாளி நேர்மையாக இருந்தான். ஆனால் நல்லான் என்ற பெயரை கொண்டவன் துரோகத்தால் கட்டி கொடுத்தான். சூழ்ச்சிக்கு விலை போன நல்லப்பனும் தீரன் சின்னமலையையும் அவர் சகோதரர்களையும் காட்டிக் கொடுக்க 1805 ஜூலை 31 அனைவரையும் கைது செய்கிறது ஆங்கிலேய படை. கைது செய்யப்பட்ட சின்னமலையிடம் கொங்கு நாட்டில் ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினர் ஆங்கிலேயர்.
சின்னமலை அதற்கு மறுப்பு தெரிவிக்க அவருடைய சகோதரர்களுடன் சங்ககிரி கோட்டைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே அனைவரையும் தூக்கிலிட ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருந்தன. கோட்டைக்கு வெளியில் ஓங்கி வளர்ந்திருந்த மரத்தில் அனைவருக்கும் தூக்கு கயிறுகள் தயாராகவே இருந்தன. இழுத்து செல்லப்பட்ட தீரன் சின்னமலையையும் அவன் சகோதரர்களையும் தூக்கிலிடுவதற்கு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியர்களே தயாராக இருந்தனர். சிறைப்பட்ட சின்னமலையும் அவரது இரு தம்பிகளும் மிகுந்த பாதுகாப்புக்கிடையே சங்ககிரி கோட்டை கொண்டு சென்று பொய்யான விசாரணை ஒன்றை நடத்தி ஜூலை 31, 1805 கோட்டைக்கு வெளியே இருந்த பொதுவெளியில் ஒரு மரத்தில் தூக்கில் போட ஏற்றினர். இதை கேள்வியுற்ற சின்னமலையின் மெய்க்காப்பாளரான கருப்பு சேர்வை தானே முன்வந்து அவர்களோடு சேர்த்து தூக்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் ஒரு இந்தியன். இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களாகிய உங்களுக்காகவுமே போரிட்டேன். என்னை இந்தியர்களாகிய நீங்களே தூக்கில் போட்டால் அதை விட அவமானம் வேறு எதுவும் இல்லை. அதனால் நானே தூக்கிட்டுக் கொள்கிறேன் என்று கூறிய அந்த வீர மறவன் தன் கழுத்தில் தானே கயிற்றை மாட்டி மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவன் கடைசியில் காட்டி கொடுக்கப்பட்டுதான் கைது செய்யப்பட்டான். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன் என்றால் தீரன் சின்னமலைக்கு ஒரு நல்லப்பன் என்று சொல்ல வேண்டும். அப்படி காட்டி கொடுத்து கைது செய்யப்பட்டதற்கு பிறகு 1805 ஜூலை மாதம் 31 சங்ககிரி கோட்டையில் அவன் தூக்கில் இடப்பட்டான். அப்போது கூட தூக்கு கயிறை தானே வாங்கித்தான் மாட்டிக்கொண்டான். எப்படி பகத்சிங்கின் முகத்தில் கருப்பு துணியை கட்டாதீர்கள் என்று வீரத்தோடு உரைத்தானோ, அப்படி தீரன் சின்னமலை உன் தூக்கு கயிறை பார்த்து அச்சப்படுகிறவன் நான் இல்லை கொடு என்று அவனை வாங்கி மாட்டிக்கொண்ட அந்த நிகழ்வும் தமிழக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அவன் இறந்து போய் அல்லது அவனை தூக்கிலிட்டு 200 பிறகு அதே நாள் அதே மாதத்தில் 2005 தீரன் சின்னமலைக்காக ஒரு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைக்காக போராடிய மாவீரர்களின் பட்டியலில் தீரன் சின்னமலைக்கு என்றைக்கும் ஓர் இடம் உண்டு. இந்த வீர மறவனின் வரலாறு பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டது. அவன் பெயர் கூறுவதே பெரும் குற்றமாக கூறப்பட்டது. காரணம், வெள்ளையர்களுக்கு சவாலாக திகழ்ந்தான் என்பதற்காக. வெள்ளையர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறும் வரை தீரன் சின்னமலை வரலாறு வெளிவரவில்லை. 1950 தான் அவன் வரலாறு வெளிவந்தது. இப்படி ஒரு வீரன் இருந்தான். இந்திய தேசத்தை வெள்ளையர்களிடமிருந்து மீட்பதற்கு போரிட்டான். தன் நாட்டின் மானம் காக்க தனு இறையும் கொடுத்தான் என்ற வீர வரலாறு வெளிவர ஆரம்பித்தது. இறந்த பின்பு இவர்களது வரலாறு எவ்வகையிலும் வெளிவரக்கூடாது என ஆங்கிலேயர்கள் கடுமையாக இருந்தனர். அதனால் இவர்கள் மீது எவரும் பாடல்களோ அல்லது வேறு எந்த வகையிலோ செய்திகள் வெளிவராமல் கிட்டத்தட்ட 150 மேல் கவனமாக பார்த்து கொண்டனர் ஆங்கிலேயர்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பின்னரும் லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய அனைவரது வரலாற்று ஆவணங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இப்பொழுது கூட சின்னமலை குறித்த எந்த ஒரு செய்தியும் காணப்படவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. இது எதனால் என நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வீரனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் முழு உருவச் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. அதுபோன்றே ஓடா நிலையில் சின்னமலை நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று பெயரிடப்பட்டுள்ளது. 2005 ஜூலை 31 இந்திய அரசால் தீரன் சின்னமலையின் நினைவு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் தீரன் சின்னமலை நினைவாக திருச்சிராப்பள்ளியை தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து கழகம் கரூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் இருந்தது. தீரன் சின்னமலைக்கு தமிழக அரசு சென்னை கிண்டியில் உருவச்சிலை ஒன்றை அமைத்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் ஓடாநிலை கோட்டையில் சின்னமலையின் நினைவு மண்டபம் உள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை பெயர் என வைக்கப்பட்டிருக்கிறது. April 17 அவர் பிறந்த நாளிலும் அவர் மறைந்த ஆடி 18 அவருக்கு அஞ்சலி செலுத்த கொங்கு வேளாள மக்கள் தங்களது நன்றியை செலுத்துகின்றனர். இந்திய அரசின் தபால் தந்தி தகவல் தொடர்புத்துறை 31 July 2005 தீரன் சின்னமலை நினைவாக அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது. 2012 தமிழக அரசால் இவர் தூக்கிலிடப்பட்ட ஊரான சங்ககிரியில் இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டது. அவ்வாறே கட்டி முடிக்கப்பட்ட மண்டபம்
டிசம்பர் 23, 2013 அன்று திறக்கப்பட்டது. அதே நாளில் கிண்டியில் உள்ள இவரது உருவச்சிலையும் புதுப்பிக்கப்பட்டு இவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்பும் அன்று வெளியிடப்பட்டது. தீரன் சின்னமலை மரணத்தை தழுவிக்கொண்ட சங்ககிரியில் அவர் நினைவாக நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. புலித்தேவன், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் என தமிழ்நாட்டில் பிறந்து வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வீரமரவர்களில் ஒருவனாக தீரன் சின்னமலையும் வாழ்ந்திருக்கின்றான். அந்த வீரனையும் நாம் நினைவில் கொள்வோம். அவ கருவிலேய வீரனடா தன்னான.